நட்சத்திரம் என்ன? மூல நட்சத்திரம். பேரு? ஆஞ்சநேயர். நட்சத்திரம் என்ன? பூரம். பேரு? உங்க பேரு தான். அதான் என்ன கேக்குறேன்? லட்சுமிபதி. சாமி, இது அப்ளிகேஷன், சாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுங்க. அப்ப காரணீஸ்வரா, அவன் என்ன கார் வேணும் பங்களா வேணும் இந்த கோயிலுக்கு வரான். நான் எதுக்கு வரேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பக்கத்து தெருவில் உஷா உஷான்னு ஒரு அருமையான கிளி, அதுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி அந்த கவர்குள்ள வச்சிருக்கேன். உன் பார்வை மட்டும் அந்த கவர்ல பட்டா நாளைக்கு அந்த பொண்ணோட பார்வை ஏன் மேலப்படும்? அதுக்கு நீ தான் பார்வை புரியணும். டேய் பாத்தியா, பிள்ளை எப்படி இருக்கா? காலையில குளிச்சு முழுகி வேலைக்கு அப்ளிகேஷன் கொண்டாந்து கும்பிட்டு இருக்கான். நீ இருக்கிய தண்டத்துக்கு. ஓம் ஸ்கந்தாய நமஹ, குஹாய நமஹ, ஷண்முகாய நமஹ, சுப்பிரமணியாய நமஹ. எந்த கம்பெனின்னு சொன்னீங்கன்னா நானும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருவேன். பேர் உஷா, வயசு 16, 4வது வீதி, நம்ப ஊருதா. ஏண்டா தண்ட முண்டங்களா, விடிஞ்சதும் விடியாதமா ஆண்டி மடம் மாதிரி இந்த மன்றமே கெதின்னு கிடக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா? ஒவ்வொருத்தருக்கும் 2.5 வயசுக்கும் தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே. டேய், உங்களை எல்லாம் வேப்பலைக்கு பதிலா விளக்க மாத்திலேயே மந்திரிக்கணும்டா, அப்பதான் சரிப்பட்டு வருவீங்க. ராவைக்கு சோத்துக்கு வா மகனே, அகப்பைய திருப்பி பிடிக்கிறேன். மன்ற மாடா இது, மடம் மாதிரி இருக்கு. என்னங்கிறாரு? காலையில எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன கத்துனாரு, சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆட்டா ஒண்ணு கத்திட்டு போற. நிஜமாவா? எங்க வீட்டுல இதை கூத்துதான். பின்னென்ன, கஷ்டப்பட்டு எப்படி ஆளாகிறாங்க? இப்படி வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வராத என்ன? நாமள வேலை வெட்டி போக மாட்டோம்னு சொல்றோம், ஏவன்டா குடுக்கறாங்கறான். ஒழுங்கா படிக்கணும்னு, படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடிங்க பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம். லாபம் சந்தேம் 3, 4, 5, 5. ஓ கணக்கு, இதுல கைய வச்சியா? ஏங்க அழுக்காக்கா? அழுக்கா இருக்கு. யாரோட சோப்பு கட்டிய வாங்கிட்டு போய் கிணத்து மேட்ல உட்காந்து நல்லா போட்டு தேய்ச்சிக்கிட்டு. ரொம்ப குசுமையா உனக்கு, ஒரு புடவை வரையுது ஐயா. ஏங்க நீங்க இப்படி கேப்பீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. நீங்களும் பார்த்துட்டு வரீங்க, என் சர்வீஸ்ல இப்படி ஒரு தப்பு நான் பண்ணிருக்கேனா? சர்வீஸா? நீ வேலைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? திங்களோட திங்கள் 8-13 நாள் ஆச்சுங்க. ஏயா சரியா 2 வாரம் கூட ஆகல, என்கிட்ட போய் சர்வீஸ பத்தி பேசுற இல்ல? உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். பையங்க என் கைய வச்சானா ஐயா? காலையில அவர்தான் ரகம் பிரிச்சு கணக்கு பார்த்துட்டு இருந்தாரு. அகம் பிரிச்சு கணக்கு பண்ணானா? ஏ ராஜா, இத வந்துட்டேங்க. 70 ரூபாய், 5 ரூபாய் சில்லறை இருக்குப்பா. ஒரு லெட்டர் வந்திருக்குமா. எங்க இருந்து வந்திருக்கு? வேற எங்க இருந்து வரும்? மாசம் மாசம் உங்க பொண்ணு கிட்ட இருந்தா வரும். சரி போயிட்டு வரமா. போயிட்டு வாப்பா. 5 ரூபாய் சில்லறை கொடுத்தா போயிட்டு வரமா. போயிட்டு வாப்பா. போயிட்டு வரமா. போயிட்டு வரமா. எங்க சித்தப்பா வந்தது இந்த சாவியை கொடுத்துறீங்களா? எந்த படத்துக்கு போறீங்க? டார்லிங் டார்லிங் டார்லிங், அருமையான படம். நானே 4 தடவை பார்த்திருக்கேன். தேங்க் யூ வெரி மச். பரவாயில்ல. அது சப் இன்ஸ்பெக்டர் பொண்ணுடா. அதுக்காக? அதுக்காக தான் சொல்றேன், பெத்தவங்க வயிற்றுல கொட்டிக்க கூடாதுன்னு. ஏய் பாரு, தாய் வயிறு எரிஞ்சா நீ தானாவே எரிஞ்சிரு. சும்மா அவட சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க, தாய் தெரிந்தது ஒரு கோயில் இல்லைன்னு. இங்க பாரு, உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத செல்வம் தாய் தாண்டா. நீ எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாண்டா, ஆனா தாயை வாங்க முடியுமா சொல்லுடா. தாயே ஒரு தாய் கூட. உங்களை திருத்தவே முடியாதுல. அண்ணே போயிட்டு வரேனே. பாட அண்ணா. உடம்புல இருக்கிற அத்தனை துணியை அவுத்து வச்சுட்டு அம்மனம் இந்த ஊரையே 2 சுத்து சுத்தணும். நாங்க ஜெயிச்சா உங்களுக்கு போட்ட கண்டிஷன் தான் எங்களுக்கும். பந்தயம் ரொம்ப ஆபாசமா இருக்கும்ல? பயங்கரமாவே இருக்கும் நினைக்கிறேன். ஆட்டத்தை ஆரம்பிப்போமா?
அண்ணே, இத்தனை நாளும் சட்டி போட்டு வந்தேன், இன்னைக்கு பார்த்து கோமணம் கட்டி வந்திருக்கேன் உசார். நீ தேவல அண்ணே, எங்க எல்லாருடைய கற்பும் உங்க கையில தான். பார்த்து நீங்க சைட்டடிச்ச பொண்ணுங்கள்லாம் நம்மள அந்த படத்துல பாக்கணுமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. பெரியவரே, கலந்தாரே, கடைசா மாத்து வந்திருக்கேன், சரியாகவும் பாத்துக்கோங்க. எதை பாத்துறா கிழவன்னு? சாமிக்கு பூ போட்டு நீங்க அதாங்க. ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவன், மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில் நீ சொல்லிருக்கணும். மகனே, உன்ன நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறா. காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, தூணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கள்ளப்பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு, அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல, எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்தது. இடமா கொண்டு வந்து அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சரக்கு திருப்பி அனுப்புறீங்க? பருப்பு எல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி. என்னங்க தம்பி, ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு. அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கணும் இருக்குது. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர, நாளைக்கு அவ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரப்போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஒவ்வொரு வீட்டுல மாப்பிள்ள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்டை பிடிக்கலாமா கோழியை பிடிக்கலாமான்னு பத பதப்பாங்க. இங்க என்னடா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழிய காணும். சிட்டுக்குருவியா? உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலை எல்லாம் போட்டதே, கருணையே இல்லையே, என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறான்? நானே கொடுக்கறேன்.
உன் தம்பி தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி? நீ ஆர்த்தி சுத்திர வேகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏங்க யார் அந்த குடுகுடு ஆத்மா? எதிர்த்து விட்டு மாமி. சம்பாதிக்கிறது நீயே கொண்டு போய் வையுமா. உப்பு போட்டா உறவு அருந்துருமா? அத கொண்டா இப்படி என்ன செய்ய? நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவகிட்ட கொண்டு போய் கொடு. அப்படினா என்ன பொய் சொல்ல சொல்றிய? பெரிய அரிச்சந்தன் இவரு, போட. அது சரி, எனக்கு ஏதோ பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு. டேய் போடா போடா முஞ்சிய பாரு.